மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஒரு மிகப்பெரிய லைனப்பை வச்சிருக்காரு. அதில் முக்கியமாக ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து டைரக்டர் அமித் ஷர்மாவுடைய இயக்கத்தில் பதாய் ஹோ அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் செம்ம ஹிட்டு. அந்த படத்தை யாரை நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் குரானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சானியா மல்கோத்ராவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து வேறு லெவல் ஹிட் அப்படின்னும்போது அந்த படத்தை இங்கே ரீமேக் பண்ணுறாங்க. அதுவும் ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாரு. இந்த படத்தில் சத்யராஜ் இருக்காங்க, ஊர்வஷி மேம் இருக்காங்க அப்படின்னும்போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாமையே ரொம்ப நாளாக சீக்ரெட்டாக வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் விசேஷம் அப்படின்றது இந்த படத்துடைய டைட்டில். ஸோ இந்த ஒரு படத்துக்கு ஃபஸ்ட் என்ன டைட்டில் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் விசேஷங்க அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சில விஷயங்களால் இந்த படத்துடைய டைட்டில் வந்து மாற வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் இந்த படம் வந்து ஆல்ரெடி பாக்யராஜுடைய ஒரு படத்துடைய டைட்டில் இது, வீட்டில் விசேஷங்க அப்படின்றது. ஸோ அதனால் அந்த டைட்டில் கிடைக்கல அப்படின்றனால வீட்டில் விசேஷம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த படத்தில் யாரை டைரெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறார். அட் த சேம் டைம் அவரோட மூக்குத்தி அம்மன் படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய என்ஜே சரவணன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒன் ஆஃப் த டேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகிறார். மறக்காம